ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சினி கெத்து நம்ம சென்னையில் நடக்கிற மலர் கண்காட்சியோட வீடியோ ஒன்று ஒரு பகுதியை போட்டிருக்கேன் இப்போ இது ரெண்டாவது பகுதி இதில் வந்து பார்த்திங்கன்னா அது முக்கியமான நான் சொன்ன ஒரு அழகான மயிலை நிறையா இடங்கள்லேருந்து வித்தியாசமான பூக்களை எடுத்து தான் அலங்கரிச்சிருக்காங்க கன்னியாகுமரி நீலகிரி அதே மாதிரி திண்டுக்கல் இதுலேருந்தெல்லாம் பூக்களை வாங்கி அதுலேருந்து இது அலங்கரித்த மொத்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருக்கிற பூக்களை எடுத்துகிட்டு வந்து இந்த மயிலுக்கு அலங்கரிச்சது பெரிய ஹைலைட்டுங்க ஒரு பிரம்மாண்டமான பீக்காக்கு அவ்வளோ ஹைட்டுக்கு அழகாக பூவாலேயே மலர்களால் இருந்தாங்க அதை பார்த்தீங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருந்தது கலர் காம்பினேஷன்லாம் வேறு லெவல்னு சொல்லணும் பார்க்குறதுக்கே நம்ம கண்களுக்கு விருந்தாக இருந்ததுன்னு சொல்லணும் அவ்வளோ அழகாக மலர்களாலேயே அலங்கரிச்சிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டே அதோடய தோகை தான் அவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்ட தோகைன்னு சொல்லணும் அதை பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே அந்த பூக்கள் அலங்கரிச்சிருந்தாங்க அவ்வளோ அழகாக குவாடினேட் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் ரொம்ப சிரமம் எடுத்துருக்காங்கன்றது நல்லாவே தெரிஞ்சுது அதை பார்க்கும்போது இது எங்கே ஆக்சுவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலாக எக்ஸிட் வழியாக வெளில வருவீங்க இல்லையா அது பக்கத்தில் தான் இதை வச்சுருக்காங்க எல்லாரும் வித்தியாசமாக இது இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்து பிரம்மாண்டமாக இருக்கிறத பார்த்து அது காலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மெட்டீரியலை தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது அதுக்கப்புறம் பூ அலங்கரிக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் ஒரு சின்ன குறிப்பிட்ட இடத்துல வைக்கிறது தான் வந்து ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா நம்ம ஊட்டி கொடைக்கான நல்லா பார்க்கும்போது வெட்ட வெளியில் வெளிச்சத்தில் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க நிறைய ஏரியா இருக்கும் ஸ்பேஸ் இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு ஹால் மாதிரி இருக்கு இல்லையா அந்த ஹால்லேயே இவ்வளோ பெருசாக பண்ணி வச்சது பெரிய விஷயம் இந்த மூணு நாள் கண்காட்சியை டெஃபனட்டாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு எல்லாேருக்கும் ஆசை இருக்கும் பார்க்க முடியாதவங்கெல்லாம் இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் பார்ப்பீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னால் நான் போயிட்டு வந்தேன் ரெண்டாவது நாள் அவ்வளோ நல்லா இருந்தது ஆனால் பயங்கர கூட்டம் அதில் வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கிறதே ரொம்ப சிரமமாக இருந்தது இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஏன்னா பார்க்க முடியாத மக்கள்லாம் பார்த்து அதை அங்கே போய் உணர்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கட்டுமே அப்படின்றதுக்காக மட்டுமே தான் இது உங்களுக்காகவே நம்ம சேனலுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக நான் வந்து இது எடுத்து போட்டது அதுவும் இது நம்ம சென்னையில் நடக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஊட்டி கொடைக்கானலில் தான் பார்த்துருக்கோம் அதை வந்து சென்னையில் கொண்டு வந்ததுக்கே முதல்ல அந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கே நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் இவங்க இவ்வளோ அழகாக அது சிரமம் எடுத்து பண்ணதுக்கு பெரிய தான் இது இதையே வந்து அடுத்த பார்ட் பார்த்து ஒரு மூணு பார்ட்டாக போட்டிருக்கேன் இல்லையா அந்த அடுத்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க சூப்பராக அதை பற்றியும் எடுத்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணி எக்ஸ்க்ளூசிவாக பார்ட் த்ரீயில் போட்டிருக்கேன் அதையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ